நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு சொல்ல முடியாது ஆனால் மக்களுக்கு உதவி தேவைப்படுறப்ப கட்டாயம் வருவேன் அந்த நேரத்தில் சரியாக வருவேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக அரசியலில் ஈடுபடாமல் இருந்து அரசியலுக்கு வர மாட்டேன்னு சொன்ன ரஜினிகாந்த் அவர்கள் ஆனால் பாருங்கள் ஆன்மீக அரசியல்னு சொன்னவர் அதே நேரத்தில் ஆன்மீகத்தை தொடர்ச்சியாக சேவை செய்வேன் சொன்னவர் அதே மாதிரியே இப்போ சேவை செஞ்சுருக்கிறார் பாருங்கள் அதாவது மக்களுக்கு தேவைப்படுது அதனால் நான் வந்து இந்த கொரோனா நிதியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தேடி வந்து ஓடி வந்து அவர் மக்களுக்காக சேவை செய்கிறதா வந்து இப்போ கொடுத்துருக்காரு பாருங்கள் அதுதான் வந்து நம்மளுடைய மிகப்பெரிய ஆன்மீக விஷயம் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு அவர் முதலமைச்சரை சந்தித்து அவர் கொரோனா நிதியை மக்களுக்காக வழங்கியிருக்கிறார் இது தாங்க அவருடைய விஷயம் அதாவது என்னென்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அவர்கிட்ட அது இருக்கா இது இருக்கான்னு நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவர் சேவை செஞ்சிட்டார் பாருங்கள் சேவை தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு உயரிய நோக்கம் அந்த நோக்கம்தான் வந்து ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயம் ஆன்மீகங்கிறது என்னன்னாக்கா மக்களுக்கு நன்மை தானே அதை வந்து இப்படி செய்கிறாரு அவ்வளோதான் மற்றபடி பார்த்தா மிகப்பெரிய அளவில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன அமைதியாக பெரிய ஒரு பில்டப் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் ஒரு விளம்பரம் இல்லாமல் வந்தார் அவர் பாட்டுக்கு அவர் கொடுத்தாரு அடுத்தது வெளியில் பத்திரிக்கை அவங்க ஒரு கேள்வி கேட்கறதுனால பதில் சொல்கிறது இல்லைன்னா அதுவும் பத்திரிக்கை வாங்க வாங்கன்னு கூப்பிடல அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய அளவில் அவருடைய விஷயமானது சேவை என்பதை நோக்கமாக கொண்டு இருக்கிறது அதை வந்து கேட்காமலே வந்து தான் பார்க்கணும் அதையினால் மிகப்பெரிய பாராட்டுக்கள் அந்த விஷயத்தை எடுத்து அவர் வந்து அதுமாரி மக்களுக்காக சேவை செய்கிறதுக்காக பணம் கொடுத்துருக்கிறார் என்பது அதே நேரத்தில் அவர் தொடர்ச்சியாக சேவை செய்து கொண்டு தான் இருக்கிறார் வெளியில் தெரியாமல் சத்தம் இல்லாமல் அந்த சேவையின் ஒரு பகுதி தான் இது இது முதலமைச்சரை சந்தித்ததுனால இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிருக்கு இல்லைனா அதுவும் தெரியாது ஏன்னா விளம்பரத்துக்காக செய்யக்கூடியவர் அவர் அல்ல ஏன்னா ஃபோக்கஸ் பண்ணணும் விளம்பரம் பண்ணணும் மீடியா வெளிச்சம் இதெல்லாம் அவருக்கு தேவை கிடையாது ஏற்கனவே அவர் சூப்பர் ஸ்டார் தானே அதனால் சூப்பர் ஸ்டாருக்கே ஒரு விளம்பரம் தேவையா அப்படிங்கிறது இல்லை விளம்பரத்துக்கு நடிக்க வாங்கன்னு சொல்லி இவரை வேணால் கூப்பிடலாம வழியே இவர் விளம்பரம் தேரணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அதாவது விலை போகாத ஒன்றுக்கு தான் விளம்பரம்னு சொல்லுவாங்க மாதிரி இவருக்கு எதுக்கு விளம்பரம் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு விளம்பரம் தேவையா தேவை கிடையாது அவரே வந்து அவர் சொந்தமாகவே பார்த்திங்கன்னா அவருக்கு எல்லா வகையான அந்த பாப்புலரிட்டி இது எல்லாமே இருக்கிறது ஆகையினால் வேணும்னா யாருக்காச்சும் விளம்பரம் தேவைப்பட்டா இவங்களை பயன்படுத்திக்கலாம் அதனால தான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்களா இல்லையா அரசியலுக்கும் விளம்பரம் தேவைப்பட்டப்போ என்ன பண்ணாங்கன்னா இவரை கூப்பிட்டு வச்சு அரசியல் பண்ணாங்களா இல்லையா ஆகையினால் விளம்பரம் என்ற ஒரு காரணம் தேவையில்லை அது வந்து இவருக்கு எப்பயோ முடிந்து விட்டது இவரை பொறுத்தவரைக்கும் என்னென்னா இவரை வச்சு விளம்பரம் யாராவது தான் உண்ட ஒழிய இவருக்கு விளம்பரம் தேவையில்லை பல ஏற்கனவே ஏற்கனவே ப பழைய விஷயங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா அப்போ அது நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாமே இவரை வச்சு அரசியல்லாம் பண்ணது அடுத்தது வந்து வாங்கணும்னு கூப்பிட்டது அடுத்தது இவரை வச்சு ஓட்டு வாங்கின விஷயம்லாம் நடந்துச்சா இல்லையா அப்போ யாருக்கு யார் தேவைப்படுறா அப்படின்னு பார்த்தா இவருக்கு விளம்பரம் தேவையில்லை இவருடைய விளம்பரமானது நமக்கு பயன்படுமான்னு நினைக்கிறவங்க தான் அவங்களை கூப்பிட்றாங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஆகையினால விளம்பர பிரியர் ரஜினிகாந்த் இல்லை அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் மக்களுக்கு சேவை செய்யணும் மக்கள் கஷ்டப்படுறாங்க அதை எந்த வகையில் உதவி செய்யலாம்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற பாருங்க அதுதான் ரஜினிகாந்த் அவர் ஒதுங்கி இருக்கிறாரு அரசியலில் ஒதுங்கியிருக்காரு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனால் எப்படா உதவி செய்யலாம் பார்த்துங்க அரசியலில் வந்தவங்கலாம் எப்படா ஓடலாம் உதவி இல்லாமல் உதவி கொடுக்காமல் தப்பிச்சு போயிடலாம் அரசியலில் ஓட்டம் மட்டும் ஓட்டு வாங்கிட்டு நம்ம வந்து ஆட்சி அதிகாரம் எம்எல்ஏ பதவி இப்படின்னு இருந்துக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கக்கூடிய இருக்க மக்கள் அது மாதிரியான அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய இடத்துல அரசியலுக்கு வரலேன்னு சொன்னவர் உதவிக்கு ஓடாடி வரார் பாருங்க அது தாங்க வந்து ஆன்மீகங்கிறதும் சேவை என்பதும் அதுதான் ஆகையினால் சிறப்பாக நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் வந்து வெறுப்பாக பார்க்கக்கூடாது எதை பார்க்கணும் அவருடைய சிறப்பம்சங்கள் லட்சம் இருக்கு ஒன்று ரெண்டு கிடையாது அதில் இது ஒன்று தான் ஆகையினால் இதெல்லாம் பாராட்டணும் போற்றணும் அடுத்தது வந்து மீடியாக்கள் இதுக்கு தான் விஷயம் கொடுக்கணும் இல்லையா அவர் அரசியல் வருவாரா வரமாட்டாரா அவர் ஓடிவிட்டார் அடுத்தது வந்து மாண்மீக அரசியல்னால் என்ன கொள்கை என்ன இப்படின்னு போட்டு அவரை போட்டு பரட்டி எடுக்கிற இது இது வந்து சும்மா வெத்து தனமான கேள்விகள் இதெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு ஆஹா பரவாயில்ல ஆன்மீகம் வராமல் இருந்தாலும் கூட அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தாலும் கூட ஆனால் அவர் சேவை செஞ்சுருக்கார் பாரு இதை விவாதம் நடத்துங்க அதை விட்டுவிட்டு அவருக்கு அவருக்கு வரமாட்டார் ஏன் வரல வருவாரா வரமாட்டாரா வந்தால் வரான்னு சொல்லப்போறாரு வரலன்னா வரலன்னு சொல்லப்போறாரு இதில் பெருசாக போய் பில்டப்பை கொடுத்துக்கிட்டு இது வந்து எப்படின்னா அரசியல் ரீதியாகவே எல்லாம் அணுகிறது கிடையாது அதாவது காவல் அவரவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் விவாதம் நடத்தணுமே ஒழிய உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அரசியல்னால் அரசியலை பற்றியே நடத்திக்கிட்டு இருக்கிறது அப்படி இல்லாமல் இவர் வராமல் இருந்தாலும் இவர் வந்து பண்ணியிருக்காரு அதுக்கு பேர் என்ன அது ஏன் அப்படி பண்ணுறாரு அப்போ இவருக்கு சேவை தான் முக்கியமாக இருக்கிறாரு சேவைக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு மக்களுக்கு எப்படியாவது நன்மை நினைக்கிறாரு அதையினால் வந்து இந்த அரசியலையும் பயன்படுத்தலாமான்னு பார்த்தாரு அது விருப்பம் அது கொரோனா காலமாக போயிடுச்சு இதுமாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அடுத்ததாக இவர் ஆனால்